கிருஷ்ணபட்னங்கிற கிராமத்துல வீரையானு ஒரு ஆடு மேய்க்கிறவன் இருந்தான். அவன் தினமும் அந்த ஊருக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற மலையடி வாரத்துக்கு தன்னோட ஆடுகளை அதிகாலையிலேயே கூட்டிட்டு போய் திரும்பவும் சாயங்காலமா வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடுவான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீரையா தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக அந்த ஆடுகளை சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டான். ஆட்ட வித்த பணத்தை வீரையா ஒரு பையில எடுத்துக்கிட்டு மலைப்பாதை வழியா ஊருக்கு போயிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து ஒரு திருடன் வீரையாவை வழிமறிச்சு அவங்கிட்ட இருந்த பணப்பைய புடுங்கிட்டு ஓடிட்டான். அப்போ வீரையா, திருட திருட, என் பணத்தை திருடிட்டு ஓடுறோம், யாராவது புடிங்க. ஐயோ, என் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணம் திருடிட்டு ஓடிட்டானே, ஐயோ கடவுளே. இப்படி வீரையா புலம்பி அழுதான். அப்போ பலமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. பயங்கர சலங்கு சத்தமும் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த திருட பயந்து போய் நின்னுட்டான். சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிச்சான். அப்ப ஒரு உருவம் அந்த திருட முன்னால வந்து சத்தமா சிரிச்சது. அத பார்த்து திருட அப்படியே மயங்கி விழுந்துட்டான். இது எல்லாத்தையும் பார்த்த வீரையா பக்கத்துல போனான். காந்தாரா, தெய்வமே அப்படின்னு சொல்லி அவர் கால விழுந்துட்டான். அப்போ அவரு, நான் இருக்கேன், பயப்படாதேன்னு சொல்ற மாதிரி தலையசைச்சிட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. ஆனா அவர் நின்ன இடத்துல காந்தாராவோட பாத முத்திரை இருந்துச்சு. அத பார்த்த வீரையா ஊருக்குள்ள போய் ஊர்க்காரங்க கிட்ட நடந்த விஷயத்த சொன்னான். ஆனா யாரும் அத நம்பல. அப்போ ஊர்க்காரங்க எல்லாரையும் காந்தாரா பாதமுத்திரை இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அந்த ஊர்ல எல்லாரும் காந்தாரா பாதமுத்திரைய பார்த்து வீரையா சொன்னது உண்மைன்னு நம்பினாங்க. அப்போ அந்த ஊர் பெரியவர் சோமராஜ் அந்த கிராம மக்களை பார்த்து, எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேளுங்க. நம்ம தினமும் மனசுக்குள்ள வச்சு பூஜை செய்யறந்த காந்தாரா இன்னைக்கு நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்காரு. அவரு இந்த ஊர்லயே இருக்கணும்னா நாம அவருக்காக ஒரு இடம், அதாவது அவருக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எல்லாரும் கோவில் கட்ட சம்மதிச்சாங்க. இந்த கோவில் கட்டுறதுக்காக எல்லாரும் ஒரு வேலை செய்யணும். நம்ம எல்லாரும் இந்த கோவிலுக்கு நன்கொடை தராம எல்லாரும் அவங்கவுங்க வீட்ல இருந்து கோவிலுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து ஒரு ரூபா கூட செலவில்லாம மனசு நிறைய உண்மையான பக்தியோட இந்த கோவில் கட்டுறதுல பங்கெடுக்கணும் அப்படின்னு ஊர் பெரியவர் சொன்னாரு. சோமராஜ் சொன்னதை கிராம மக்களும் ஒத்துக்கிட்டாங்க. சோமராஜ் சொன்ன மாதிரியே எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல இருந்து கோயிலுக்கு தேவையான பொருள்களை கொண்டு வந்து ஒரு பெரிய கோயில கட்டினாங்க. அவங்க பக்திக்கு மெச்சி அந்த காந்தாரா சுவாமி ஸ்வயமா வந்து இருந்தாரு. அன்னையில இருந்து அந்த கோயில நிறைய மகிமைகள் நடந்துச்சு. அப்படியே கொஞ்ச வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் ஒரு பெரிய பிசினஸ் மேன் மகேந்திரா அந்த ஊருக்கு வந்தாரு. அவரை பார்த்த ஊர் மக்கள் அவருக்கு நல்ல மரியாதைய கொடுத்தாங்க. மகேந்திரா ஊர் முழுக்க சுத்தி பார்த்துட்டு கடைசியா காந்தாரா கோயிலுக்கு வந்தாரு. அந்த கோயிலோட பெருமை, அந்த காந்தாரா சாமி மகிமையை பத்தி ஊர்க்காரங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் மகேந்திராவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. கோயிலுக்குள்ள போய் சாமிய தரிசனம் பண்ணாரு. மகேந்திரா சுவாமிய அப்படியே பாத்துக்கிட்டே நின்னாரு. அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே தன்னோட நண்பன் கிஷோருக்கு போன் பண்ணி அவனை அந்த கிராமத்துக்கு வர சொன்னாரு. மறுநாளே கிஷோரும் வந்துட்டான். மகேந்திரா, கிஷோர் ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாம அன்னைக்கு ராத்திரி கோயிலுக்குள்ள போனாங்க. அந்த காந்தாரா சாமி விக்கிரகத்தை உத்து பார்த்தாங்க. அத பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எதுக்குன்னா அங்க அந்த காந்தாரா சுவாமியோட பாதங்கள் அப்படியே தக தகன்னு மின்னுச்சு. அதோட மதிப்பு பல கோடிகள் இருக்கும். நீ சொன்னது உண்மைதான்டா. இது சாதாரண பாதங்கள் இல்ல. இது நம்ம வித்தா பல தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு நமக்கு பணம் கிடைக்கும். வா, இதை இங்க இருந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கிஷோர் சொன்னான். அதுக்கு மகேந்திரா இப்படி பதில் சொன்னாரு. இந்த பாதங்கள் பலகாலமா இங்க இருக்கிறதுனால சுலபமா கொண்டு போயிட முடியாது. நமக்கு இன்னும் ரெண்டு பேர் தேவை அப்படின்னு ரெண்டு பேரும் நினைச்சாங்க. அன்னைக்கு ராத்திரியே அவங்க பக்கத்து ஊருக்கு போய் அங்க ரெண்டு பேரை பார்த்து அவங்களுக்கு காசு கொடுத்து மறுநாள் ராத்திரி அவங்களோட கோயிலுக்குள்ள போனாங்க. அங்க கோயில்ல காந்தாரா சாமிய பார்த்ததும் வேலைக்கு வந்த அந்த ரெண்டு பேரும், ஐயா நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு வந்துட்டோம், ஆனா இவரை பார்த்ததும் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு மனசு வரலங்க ஐயா. நாங்க இந்த வேலையை செய்ய மாட்டோம், நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம்
அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் கிளம்பும் போது மகேந்திராவுக்கு கோபம் வந்தது. தங்கிட்ட இருந்த கண்ணை எடுத்தான், ரெண்டு பேரையும் குறி வச்சான். நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்னதை ஒழுங்கா செய்யுங்க, இல்லன்னா உங்களை சுட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டினான். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. ஐயா, நாங்க செத்தாலும் சரி, இந்த வேலையை நாங்க செய்ய மாட்டோம், நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட மகேந்திராவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தால அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரை சுட்டு கொன்னுட்டான். அத பார்த்த இன்னொருத்தன், ஐயோ என்ன வேலை செஞ்சிட்டீங்க ஐயா அப்படின்னு அழுதான். அப்போ மகேந்திரா ஒரு கடப்பாறைய வச்சு காந்தாராவோட விக்கிரகத்தை பேத்தெடுத்தான். அப்போ அதுல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாச்சு. கோயில் மணிகள் பலமா ஒலிக்க ஆரம்பிச்சது, பலமா காத்தும் அடிக்க ஆரம்பிச்சது. அங்க நடக்கிற சம்பவங்களை பார்த்து கிஷோர் ரொம்ப பயந்து போயிட்டான். ஆனா மகேந்திரா அவன் வேலைய செஞ்சுகிட்டே இருந்தான். அப்போ அங்க காந்தாரா சுவாமி பிரத்யக்ஷமானாரு. அவரு ரொம்ப கோபமா நடனமாடினாரு. பல வருஷங்களா இருந்த என் பாதங்களையும் என் மக்கள் நம்பிக்கையும் அழிக்க நினைச்ச உங்களை அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொன்னாரு. அவரோட உருவத்தை பார்த்த மகேந்திரா கிஷோர் ரெண்டு பேரும் பயந்து போய் அவர் கால விழுந்துட்டாங்க. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா அந்த சாமி கோபமா ரெண்டு பேரையும் புடிச்சு இழுத்து பூமிக்குள்ள போயிட்டாரு. வேலை செய்யறதுக்காக வந்த அந்த ரெண்டு கூலிங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஊர் மக்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கோயில்ல இருக்கிற பாதங்களை கொண்டு போக யாருமே முயற்சி செய்யல. இதுதான் இன்னைக்கு கதை. இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி. முன்னொரு காலத்துல கோச்சி மஞ்சின்ற அக்ரகாரத்துல ஒரு பண்டிதர் இருந்தாரு. அவர் பேரு பாபாவதானி. அன்னைக்கு கார்த்திக பௌர்ணமி. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் கோதாவரி நதியில குளிக்கலான்னுட்டு எல்லாரும் கோதாவரி நதிக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப பாபாவதானியும் அவரோட கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு கோதாவரி நதிக்கு போயிட்டு இருந்தாரு. நதிக்கு போனதும் பண்டிதருக்கு இப்படி ஒரு யோசனை தோணுச்சு. அடடா, என்னோட கமண்டலம் ரொம்ப விலை உயர்ந்ததாச்சே, இதை எப்படி நான் தரையில வச்சுட்டு உள்ள குளிக்க போறது? ஒருவேளை இதை யாராவது எடுத்துட்டாங்கன்னா இதை எப்படி நான் நம்பி வெளியே விட்டுட்டு போக முடியும்? என் கவனம் எல்லாம் இது மேலதான் இருக்கும். நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள இல்ல தியானம் பண்றதுக்குள்ள இதை யாராவது எடுத்து இது காணாம போயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இப்ப இருக்கிறவங்கள நம்ப முடியாது. இதை எப்படி நான் பாதுகாப்பா பாத்துக்கிறது? இதுலயே என் கவனம் இருக்கேன்னுட்டு பண்டிதர் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. இப்படி பாபாவதானி எப்படி அவரோட கமண்டலத்தை பத்திரமா பாத்துக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த போது அவருக்கு ஒரு யோசனை ஒன்று தோணுச்சு. உடனே அவரு அவரோட கமண்டலத்தை கீழே வச்சு நிறைய பூஜைகள் மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு கமண்டலத்து மேல ஒரு அழகான சிவலிங்கத்தை உருவாக்குனாரு. சிவலிங்கம் மேல அழகான பூக்களையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்டிதர் குளிக்க போயிட்டாரு. குளிச்சு நல்லா தியானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் நதியிலிருந்து வெளியே பார்க்கும் போது அவர் வச்சிருந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்துல நிறைய சிவலிங்கமா இருந்தது. இதுல எது அவரோட சிவலிங்கம்ன்றது அவருக்கு ஒண்ணுமே புரியாம இருந்தது. சிவலிங்கம் எல்லாம் இருக்கிறத பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சியானாரு பாபாவதானி. இப்படி பாபாவதானி அவரோட கமண்டலத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக சிவலிங்கத்தை உருவாக்கிட்டு போனாரு. ஆனா அங்க வர ஜனங்க எல்லாரும், ஓ, பண்டிதரே மண்ணுல சிவலிங்கத்தை உருவாக்கிட்டு குளிக்க போயிருக்காருனா இதுல ஏதோ ஒரு சாஸ்திரம் இருக்கு, இதெல்லாம் பண்ணா நமக்கு புண்ணிய நிறைய சேரும்னுட்டு அங்க குளிக்க வர எல்லா ஜனங்களும் கூட மண்ணுல சிவலிங்கத்தை உருவாக்கிட்டு அதை நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போனாங்க. இப்படி பாபாவதானி பண்ற எல்லாத்தையும் ஜனங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த பண்டிதருக்கு அப்பதான் எல்லாமே புரிஞ்சுது. ஓஹோ, ஜனங்க நம்ம பண்ற எல்லாத்தையும் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நம்பி அதே மாதிரி அவங்களும் பண்றாங்கன்றத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பண்டிதர் நினைச்சாரு, ஐயையோ, நம்ம அவசரப்பட்டு நம்மளோட கமண்டலத்தை வச்சு அது மேல சிவலிங்கத்தை உருவாக்கிட்டோம், அதே மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம மந்திரத்தை சொல்லி சிவலிங்கத்தை கலைக்கலான்னுட்டு மந்திரத்தை சொல்லி ஒரு சிவலிங்கத்தை கலைச்சாரு. ஆனா அதுல அவரோட கமண்டலம் இல்ல. பண்டிதர் அப்படி பண்றத பார்த்துட்டு ஜனங்களும், ஓஹோ, நம்மளும் அப்போ இந்த சிவலிங்கத்தை கலைக்கணும், அதுல இருக்க நம்மளோட கமண்டலத்தை எடுக்கணும்னுட்டு ஜனங்களும் அதே மாதிரி பண்ணாங்க. அப்படி பண்ணும் போது அவங்க அவங்களுக்கு அவங்களோட கமண்டலம் கிடைச்சதே தவிர பாபாவதானிக்கு மட்டும் அவரோட கமண்டலம் கிடைக்கவே இல்லை. இதை பார்த்துட்டு பாபாவதானி
அதிர்ச்சியா ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போகும்போது நினைச்சாரு, அடடா இந்த ஜனங்க எல்லாரும் யாராவது எதையாவது பண்ணா அதுல நல்லது இருக்கும், அதுல ஏதாவது இருக்கும்னுட்டு கண்மூடித்தனமா நம்பி அதையே பண்றாங்க. ஆனா அதுல என்ன விஷயம் இருக்கு, அவங்க எதுக்காக பண்றாங்கன்றத ஜனங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஏன்தான் இந்த ஜனங்க இப்படி இருக்காங்களோ, எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் அவங்க அதை எதுக்காக பண்றாங்கன்றத யோசிச்சு பண்ணணும். அப்பதானே அவங்களுக்கு அதுல என்ன கிடைக்கும்ன்றது தெரியும். அப்படி யோசிச்சுட்டு பாபாவதானி வீட்டுக்கு போயிட்டு